Swastika Fresh Milk and Curd. இது நல்வாழ்வுக்கான நேரம். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. If you have a message, you can judges. Cricket Ashwin, Archana, Delhi, I got judges. Rajasthan border, Indian Army. I am very happy to be here. Welcome to the Nefia founder, viral videos. Welcome, brother. Sir, welcome. Sir, videos. மக்களால வரவேற்பு அந்த அளவுக்கு கொடுத்து என்னால நான் ரொம்ப வந்து இப்போ எப்படி சொல்றது வெளியுலகத்துக்கு வந்து என்ன டோட்டலா நான் எப்பயோ இதெல்லாம் பண்ணி இந்த ஃபீல்ட் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் வெளியுலகம் தெரியாம இருந்தது என் பையன் வந்து எல்லாம் வெளிச்சமா காட்டிட்டான் இப்படிதான் வாழ்க்கை இப்படிதான்றதை வெளியுலகத்து என் பையன் வந்து மீடியா மூலமா காட்டா உங்களோட சப்போர்ட் இருந்ததால தான் நான் இன்னும் நல்லா இப்ப பிரகாசமா வெளிய தெரியுது ஆரம்பத்துல நீங்களும் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா வீடியோ போட்டுட்டு இருந்திருக்கீங்க அது எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பண்ணி ப்ரோமோட் பண்ணலாம் நம்ம சேனலை இந்த மாதிரி ஒரு சோஃபாலாம் விக்கிறோம்ன்றது எப்போ தோணுச்சு நான் ரொம்ப காலமா யோசிப்பேன் நான் நம்ம இவ்ளோ ப்ராடக்ட் பண்றோம் இவ்ளோ பண்றோம் இது எப்படி வெளியுலகத்துக்கு கொண்டு போணும்ன்ற நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்து யோசனை எஜுகேஷன் கொஞ்சம் கம்மின்றதால அத கரெக்ட்டா அந்த பிளாட்ஃபார்முக்கு நம்ம போல பையனோட இதால தான் அந்த பிளாட்ஃபார்ம் கரெக்ட்டா நான் கொண்டு போய் ஸ்டாப் பண்ணிட்டேன் வர கஸ்டமர்ஸ்லாம் தம்பி உங்க வீடியோ பாத்துர்க்கம்பா அப்படினு வந்து உங்க கிட்ட பேசாங்க எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து சொல்லும்போது ரொம்ப ஜாலியா இருக்குமா மன திருப்தியா இருக்கும் நம்மளே இவ்வளவு விரும்பறாங்களே இவங்க கம்மியா தரணும்னு நினைப்பேன் சோ வந்து நான் உங்க ஃபேன் சார் அப்படினா சோஃபா கம்மியா கொடுத்துருவீங்க கண்டிப்பா ஃபேன் சொல்லனானோ நம்ம மக்களுக்கு கம்மியா தான் கொடுத்துறோம் சார் உங்களுக்கு எப்படி சார் கால் பண்ணுவாங்க இல்லனாக்க எடுத்தவனே தம்பி பத்தி தான் கேட்பாங்க அவர் இருந்தானே உடனே வருவாங்க அவர் இல்லனா கூட ப்ராடக்ட் பாத்துட்டு போடுவாங்க அவர் ஸ்கூல் போயிடு வந்ததுக்கு அப்புறம் அவர்ட்ட வாங்கிட்டு ஒரு செல்ஃபி எடுத்துட்டு போனா தான் அவங்களுக்கு ஒரு மன நிறைவா இருக்கு வர கஸ்டமர்லாம் அதுதான் பண்றாங்க இப்போ வந்து இவர தான் எக்ஸ்பிளைன் பண்றாரா என்னென்ன ப்ராடக்ட் என்னென்ன இருக்கு டோட்டலா அவர்தான் எல்லாமே நிர்வாகத்தை பார்க்கதே அவர்தான் சார் நான் என்னோட வர்க்க மட்டும் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் தம்பிக்கு எப்படி இவ்ளோ knowledgeable இது வந்து இதுல இந்த ஃபேப்ரிக் பண்ணிருக்காங்க இல்ல இந்த மெட்டீரியல் போட்டுருக்காங்கன்னு எட்டாவது படிக்கிற பையன் இவ்ளோ சொல்றது சின்ன வயசுல இருந்தே நான் எங்கயுமே நாங்க போக மாட்டோம் சார் கடை வேலை வீடு இதுதான் என்னோட வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்குள்ள என் பையன் இருக்கான் என்ன பார்த்து சின்ன வயசுல பார்த்து அது ஆட்டோமேட்டிக்கா கடவுள் அவனுக்கு கொடுத்துட்டான் அந்த இதுதான் இப்போ இந்த அளவுக்கு கடவுளோட இது ஆக்டர் சந்தீப் கூட உங்களுக்கு மெசேஜ் பண்ணிருக்காருல சந்தீப் சார் மெசேஜ் அனுப்பிச்சது எப்படி இருந்தது அது எப்படி உங்களுக்கு மெசேஜா வந்தது என்ன சொன்னாரு ரொம்ப நான் இதா ஆயிட்டேன் ரொம்ப வந்து எப்படி ஆச்சரியமா ஆயிட்டேன் அவர் பண்ண ஒண்ணே இருந்து என்ன சொன்னாரு एक्चुअली சூப்பரா பண்ற தம்பி நான் உங்க கடைக்கு வரேன் கடைக்கு வந்து நான் சோஃபா வந்து உங்களுக்கு ரிப்பேர் பண்ணனும் வீட்டுக்கு கூட பண்ணி தந்துட்டு அது நீ ப்ரோமோட் எடுத்து போட்டுக்கோ உங்களுக்கு கிட்ட ஆகும்னு சொன்னாரு ரொம்ப थैंक यू அண்ணா சப்போர்ட் பண்ணுங்க நான் மெசேஜ் அனுப்பிச்சேன் அதுக்கு டைம் ஒதுக்கி எனக்கு மெசேஜ் பண்ண அவருக்கு வீடியோவும் போட்டு Thank you சொல்லி அவருடைய வீட்டு சோஃபா ரெடி பண்றது கேட்டிருக்காங்க என்ன பெரியங்களா ரொம்ப மனசு ரொம்ப நிறைவா இருக்கு அவங்கலாம் இவ்ளோ டைம் ஒதுக்கி எங்களுக்கு ஸ்பென்ட் பண்ணி எங்க கால் பண்ணி பேசுறாங்கனா சாதாரண விஷயம் கிடையாது கடலோட இதான பெரிய ஜட்ஜஸ்ல இருந்து கால் பண்றாங்க மீடியா சைடு உங்க மீடியா சைடுல இருந்து நிறைய பேர் கால் பண்ணி பயங்கர சப்போர்ட் பண்றாங்க அதனால தான் நாங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டே இருக்கோம் இன்னும் மக்களுக்கு எங்களால எங்க சைடுல இருந்து என்ன கொடுக்க முடியும்னா அத தான் நாங்க இப்ப நாங்க யோசிக்கிறோமே தவிர வேற எதுமே நாங்க பண்ணல சார் சோ இவர மாதிரி வேற யாரெல்லாம் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க பெரிய ஆட்கள் எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சாங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க யார் சொன்னாங்க கிரிக்கெட் அஸ்வின் சார் okay வேற அர்ச்சனா Rajasthan border Indian Army. Army is Army is What did Sir, in the army, there is a message that you have to say. So, you have to say cinema wipe. That's What directors approach Miskin Thambi. Kandipa padutha adipa nadichiruvada kandipa nadikichirva Miskin Thambi parati irukkaru nare per call pandran pesran nadichiruva kandipa nadichiruva inno 1 year kulla nee ella padathile vanduva appadi nee hero kandipa solran edha oru mudinja padangal indha padathila cinema remote pottu nariya pera pesikirada ivara pathi da 90% naanga pesikirangala andha level ku vandittu reach avudhu indha mari oru paiyan irukkaru indha mari paiyan irukandrathu andha alukku pesran ella thuriyila irundhu call varudhu sir ungalku indha calls attend pandradukke na oru thaniya pa call podapodiya I am going to go to the house. Initially, you videos. உங்க வர்க்க நீங்க இப்ப பண்றமே எப்பவுமே பண்ணிட்டே இருங்க அதுக்கான விளைவு கடவுள் கொடுத்து கொடுப்பாங்க அப்படினு சொல்றாங்க என்ன சொன்னாப்ல ஒரு என்ன திட்றாங்க என்ன நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சின்ன பண்ண வச்சு வீடியோ போட்டு இது பண்றியடா அப்படிலாம் சின்ன சின்ன இதெல்லாம் பேசுறாங்க நான் அப்படி நினைச்சே பண்ணல ஃபர்ஸ்ட் இவன் என்கிட்ட வந்து கேட்டான் இந்த மாதிரி ஒரு வீடியோ மாதிரி போடலாம் பண்ணலாம் பா நான் கேட்டேன் இதர் பின் விளைவு வரும்ப்பா வேண்டாம் அப்படின அதனால எதுமே இருப்ப நம்ம பண்றத போட போறோம்பா அதனால ஒண்ணுல மக்கள் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணாங்கன்னு இவன் போட்டான் ஆரம்பத்துல கொஞ்சம் இதுவா ஸ்லோவா இருந்தது அதுக்கு அப்புறம் மக்கள் பெரிய ஆதரவு கொடுத்துட்டாங்க இன்னும் கொடுத்துட்டே இருக்காங்க எங்களால அதுல இருந்து வெளிய வர முடியல இனிஷியலி பையனுடைய பிரேஸ்தி தரமையில அவருடைய வீடியோ கண்டென்ட் மூலமா உங்களுடைய பிசினஸ் வந்து டெவலப் ஆகுது ஆனா இனிஷியலி உங்களுடைய பிசினஸ் ரன் பண்ண எவ்வளவு சிரமப்பட்டிருக்கீங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் கொஞ்சம் நெஞ்சு வார்த்தையில சொல்ல முடியாது காலையில ஒரு 8 மணில இருந்து நைட் ஒரு 10 வரைக்கும் ஓய்ச்சி போயிருப்பேன் அதுக்கான பலன் எனக்கு கிடைக்கல இன்னைக்கு வந்து கடவுள் அந்த பலனை என் பையன் மூலமா கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ 4 பேர் வச்சு நான் வேளாங்க கூடிய அளவுக்கு கடவுள் அப்ப என்ன பண்ணீங்க காலையில 8 மணிக்கு வந்து ஹார்ட் வொர்க் பண்ணிட்டே இருப்பேன் அத வந்து அந்த ப்ராடக்ட்டை வெளிய உலத்துக்கு நான் எப்படி கொண்டு போய் சேக்கணும் மக்கள் தேடி எனக்கு தெரியல சார் பையன் தான் அத ரீச் பண்ணி வச்சிருக்கான் சார் நீங்க தனிப்பட்ட வகையில இறங்கி வேலை செய்யும்போது என்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணீங்க இந்த மாதிரி பிசினஸ் குள்ள வந்து சோஃபா கொண்டு போய் ரொம்ப ரொம்ப ஃபேஸ் பண்ணிருக்கேன் நம்ம ஒரு வேலை எடுத்து நானா இப்போ கஸ்டமர் ஒரு அட்ரஸ் எடுத்துட்டு அந்த அவங்க இருக்கிற பேஸ்க்கே நான் போற காலலாம் இருந்தது எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போய் உட்கார்ந்து வேலை செஞ்சு கொடுத்த காலலாம் இருந்தது அப்படி ஒரு காலலாம் கஷ்டப்பட்டிருக்கேன் ஒரு கஸ்டமர் அந்த ப்ராடக்ட்டை நம்ம நல்ல பொருள் கொடுக்கணும்ன்றது அவங்களுக்கு சாதாரண ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல தெரியாது நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம நம்பிக்கையே வரும் அது வர வைக்கிறது நான் ரொம்ப கஷ்டப்பட்ட ஆரம்பத்துல நிஃப்யா ஃபர்னிச்சர் அது என் பேரை கேட்டாலே என் ஜனங்க தேடி வராங்க சார் அந்த அளவுக்கு என்னோட ப்ராடக்ட் இருக்கு சார் புரியுது அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு ஜனங்க ரெஃபர் வந்து எனக்கு வந்து வாங்கிட்டு போறவங்க எனக்கு ரெஃபர் பண்றாங்க கஸ்டமர் நான் ரெஃபர் பண்ண அவசியமே இல்லை இப்போ இது கூட வந்தா ஒரு 10 பேர் வந்தாங்க ரெஃபர் பண்ணி வந்த கஸ்டமர் இவங்க தான் வாங்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறாங்க இப்போ ஜெனரலி நம்ம சோஃபா இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய பேர் சோஃபா நிறைய பேர் பண்றாங்க உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் ஏனா இல்ல ரொட்டேஷனுக்கு நீங்க காசு வெளியில வாங்கி இருப்பீங்க இது ஆனா வாங்கி செலவு பண்ணி அது வித்து போகாம இருக்க தருணம் ரொம்ப அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள்ல அனுபவிச்சிருக்கேன் அது சேல் ஆகாம இருக்கும்போது எத்தனை வருஷம் அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப பட்டு 15 years மேல பட்டிருக்கேன் இப்போ நாங்க ஒரு சோஃபாக்கு ஒரு 5000 ரூபாய் வருதுனா ஒரு 2000 ரூபாய் ஒரு 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து அப்ப யோசிப்பாங்க இவங்க எப்படி செய்வாங்க எப்படி இந்த காசு கொடுத்தா அந்த வர்க்க பண்ணி தருவாங்களான்றலாம் யோசிச்ச காலம் ரொம்ப இருந்தது சார் அதனால நாங்க கை காசு எல்லாம் போட்டு வேலை செஞ்ச காலம் ரொம்ப இருந்தது இப்போ அந்த இது இல்ல சார் என்னோட பேரும் என்னோட வர்க்கோட இதுவும் கஸ்டமர் நல்லா தெரியும் நான் நம்பி தராங்க நான் இப்போ வந்து அந்த காலம் போய் இப்போ நான் கஸ்டமர்ட்ட அட்வான்ஸ் வாங்க அவங்க வேலையை செஞ்சு கொடுத்துட்டு ப்ராடக்ட் நல்லா இருந்தது பிறகு தான் காசே வாங்குறேன் சார் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ 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 மாறி இருக்கு காலையில தம்பி எப்படியா படிச்சு எப்படியா எக்ஸாம் ஒரு பக்கம் வரும் இந்த பக்கம் உங்களுக்கு நடுவுல ஜுரம் வேற வந்தது வீடியோ பண்ண முடியல இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணி இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வீடியோஸ்லாம் போடுறீங்க இத ஃபர்ஸ்டே சொல்றேன் பழக்கமாயிடுச்சு டெய்லி ரொட்டேட் மக்கள் வந்து பயங்கர பூஸ்டா இவனுக்கு பூஸ்ட் மாதிரி மக்கள் வந்து பயங்கர சப்போர்ட் அதனால இவன் வந்து அதெல்லாம் பார்க்கறதே கிடையாது மக்களுக்கோசம் அவன் போட்டுட்டே இருக்கான் வீடியோ என்ன டைம்னா ஏஞ்சி அவன் திடீர்னு பார்த்தா உட்கார்ந்து எடிட் பண்றப்ப ஏதா பண்ணிட்டு இருப்பான் ஏதா யோசிச்சிட்டு இருப்பான் இதுதான் என்னோட என்டையர் வீடியோ நீங்களே எடுத்து நீங்களே எடுத்து எல்லாம் டோட்டலா அவன்தான் காலை எத்தனை மணிக்கு ஏஞ்சி எத்தனை மணிக்கு தூங்குறீங்க 8 மணிக்கு ஏஞ்சினா நைட் ஒரு மணிக்கு தூங்கும் திருப்பி காலை 8 மணிக்கு ஏஞ்சிடுவோம் இதுக்கு நடு ஸ்கூலுக்கு எத்தனை மணிக்கு ஏப்போ ஸ்கூல் வந்து 8:30 அரை மணி நேரத்துல ரெடியாய் ஸ்கூலுக்கு போயிடுவீங்க எக்ஸாம் டைம்ல என்ன பண்ணுவீங்க எக்ஸாம் டைம்ல வந்து படிப்பேன் கரெக்ட்டா அதுக்கு ஏத்த முன்னாடி படிச்சு வச்சுப்பேன் எக்ஸாம் வரும்போது ஈஸியா படிக்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து காம்படிட்டர்ஸ் வராங்க உங்க கம்பெனி வந்து எனக்கு இந்த கம்பெனியை கொடுத்துட்டு நாங்க வாங்கிக்கிறோம் இந்த ஏன் இந்த மாதிரிலாம் வீடியோலாம் போடாத அந்த மாதிரி உங்களை பேசினவங்கலாம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க பேட் கமெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க அவங்களுக்கு அது வேலை இல்ல அதே வேலைதான் பேக் கமெண்ட் தப்பா நினைக்கிறவங்களுக்கு அதே வேலைதான் நல்லதா நினைச்சு கமெண்ட் பண்றாங்களே அவங்க வந்து அவங்க மாதிரி நம்மள மாதிரி கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க ஓகே பிகைன் வுட் நீங்க வந்து ப்ரோமோட் பண்ணனும்னா இந்த சேனலை பத்தி எப்படி பெருமையா பேசுவீங்க சொல்லுங்க இது வந்து பிகைன் வுட் சொல்ல வார்த்தை இல்ல ரொம்ப வந்து சப்போர்ட்டிவான சேனல் சொல்லுங்க மக்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ற சேனல் எங்க ஏதாவது பிரச்சனைனாலும் உடனே அங்க போய் ஸ்பாட்ல நிப்பாங்க அவங்க சொல்ற வார்த்தை இல்ல நாட்டின் நல்ல நதியை பாப்பாங்க அவங்க வந்து 13 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க நம்பிக்கை channel ஒரு எல்லா பெரிய பெரிய ஆக்டர் அரசியல்வாதி political எல்லாரையும் வந்து ஷூட் எடுப்பாங்க வெளியே காட்டுவாங்க நல்லபடியா பல வருஷமா அவங்க வந்து இந்த தொழில வந்து மனிதநேய சேவையா அவங்க பண்ணிருக்காங்க சூப்பரான ஒரு மீடியா சொல்லலாம் ஓகே சூப்பர் थैंक यू தம்பி थैंक you so much தொடர்ந்து நல்லா பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் ஸ்வஸ்திகா fresh milk and curd இது நல்வாழ்வுக்கான நேரம் visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom Chennai